ஒன் பாக்கெட் 555 சிகரெட். சரிங்க சார். என்ன சார் அமெரிக்க டாலர் கொடுக்குறீங்க? நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வர்றேன், என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர்ல இங்க செல்லாது, இதை எடுத்துக்கிட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா அது, அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர் 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கியிருக்கு. அப்பால ஒரு பொட்டி கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற. இந்த டாலர்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணீங்க, சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச? சார் இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின் என்ன கட்சி பெருமாளா? டேய் ஏண்டா, நானா கொடுத்தேன் சார்? மறுபடியும் இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க, இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? ஐயா, ஆமா பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவரும் பிச்சை பெருமாள் பேட்ச் குத்தி இருந்தான். அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கீங்க? ஷட் அப், உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? ஒத்துக்க மாட்டேயா, வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்கு எல்லாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, காலில் போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவலம் தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா என்னையா, அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டி முட்டி தான் தட்டுறீங்க. அரைஞ்சு கீழே தட்டுங்க, இல்ல அரைஞ்சு மேல தட்டுங்கய்யா. என்ன மறக்கிற? என்ன அடிக்க முடியா? அடி அடி, இந்த மரம் கட்டோ, என்ன கொள்ளுண்டா? நான் அடிச்சா நீ செத்துருவ. இது என்ன வித்யா சேஷ்மகார் கல்யாணம் மண்டபமா? இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க, லாக்கப் பண்ணிட்டெல்லாம் இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏ சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட போறியாக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமன்டா, பல பேர் ஊர் தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க, நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உம்மா ஞாபகம் தாண்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்பேன்? தாலி சென்டிமெண்டே கெடுத்துட்டியாடா, இதை வச்சுத்தானா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி. விட்டுருக்கண்ணே. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அதுதான் தானே. டேய், நான் உனக்கு அண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராதின்னு விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ், எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பாக்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே, என்ன பழகினது 10 நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரிவதுக்கு மனசே வரலண்ணே. கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி, 10 நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காது, நீ நடக்காது. உன்னதான் அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். டேய், பேராடா வச்சிருக்கிற? பிச்சை பெருமாளா? எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கலர் ரோடு கேஸ்ல மாட்டி விட்டேன்? நீங்க
பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள், இங்க ஒரு பிச்சை பெருமாளா சார்? ஒண்ணு அவரை பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க சார். நடு ரோட்ல பட்ட பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்ம் மேல ஏறித்தான் நிப்பாங்களா சார்? பொட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாள் சார்? நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார். அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன், ஹெல்ப் மீ. யா பொணத்துக்கு வெடி வச்சிருக்காங்க. ஏன் பொணத்துக்கு வெடி வைக்கிறாங்க? சரியா சாகலன்னா கடைசி அந்த வெடி சத்தத்துல செத்து போயிருவாங்கல்ல, அதுக்குதான். வெட்டிய தரையா சார்? கடமை இல்லைங்க, கரெக்டா இருக்கீங்க சார். தட் இஸ் பிச்சை பெருமாள். கஞ்சா, முதல்ல கல்ல நோட்டு, இப்ப கஞ்சாவா சார்? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார். மறுபடியும் அந்த பேரை சொல்லாதான் யூ அண்டர் அரெஸ்ட். உனக்கெல்லாம் கம்பி என்னன்னா புத்தி வரும். வெயிட், என்ன சொன்னீங்க? கம்பி என்னன்னா புத்தி வரும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன், இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி என்னன்னா தான் புத்தி வரும்னா, அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டிப்போவா? வர்றேன் வர்றேன் வர்றேன். பதினெட்டாவது தடவை வந்தா குரு திருடனாடா பழைய ஜெயில சூப்பர் சாப்பாடுறா அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப்புக்கு வர்றானுங்க. சரி சரி, என்னால மாட்டிக்கிட்ட உங்களை நானே காப்பாத்த வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க, நம்ம தப்பிக்கிறோம். ஏய், உன்னை நம்பலாமாடா? எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். காசுமாலா, நான் இட்டு கண்ணு மணி தெரியாம தண்ணி அடிச்சுட்டு ரோடு எது வீடு தெரியாம படுத்துக்கிறான் பாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிளாட்ஃபார்ம் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் போட்ட டப்பா வெடிகுண்டுக்கே இங்க கொண்டு போட்டிருக்கே. இனி ஒரிஜினல் ஆர்டிஎஸ் படிச்சிருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டா மேலதான். என்னது நம்ம போட்டோ போட்டிருக்கே? நம்ம பேரு இந்த படத்தில் காணப்படும் நபர் கள்ள நோட்டு வழக்கிலும் கஞ்சா கடத்தல் வழக்கிலும் பல குண்டு வெடிப்பு வழக்கிலும் ஈடுபட்டவர். இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர். அட பாவிங்களா, எப்படி கோர்க்கறானுங்கடா. டே டே, நான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேடா போனேன். இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக 5 லட்சம் அளிக்கப்படும். போச்சு, ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான். என்ன பிடிக்கிறதா கண்காணிப்பா இருப்பான். அதற்கு வருமான வரி பிடித்தம் இல்லை. ஓ, அது வேற இல்லையா? அட பாவிங்களா, உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா என்ன பிடிக்கிறதுக்கு டாக்ஸ் பிரி பண்ணிருக்காங்க? கவர்மெண்ட்க்கு எதுக்கு டாக்ஸ் பே பண்றதுன்னு வியவஸ்தையே இல்லையா? டேய் பிச்சை பெருமாள், காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி விட்டியாடா. டேய் பிச்சை, பிடிச்ச 5 லட்சம், பிடிச்ச 5 லட்சம். ஏய், எதை பிடிச்ச 5 லட்சம்? உன்னை பிடிச்சதா 5 லட்சம்? டேய் குடுமா, 5 லட்சம்.